தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அளவில் இந்த தேசத்தையும் ஜனநாயகத்தையும் சூழ்ந்து வருகிற பேராபத்தான மதவாதத்திலிருந்தும் சாதியவாதத்திலிருந்தும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த ஆண்டு ஜனநாயக சக்திகளின் ஆண்டாக அமைய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாடு முழுவதும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில் அகில இந்திய அளவில் மருத்துவர்கள் போராட்டம் நடைபெறுகிறது. மருத்துவர்களின் இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. இந்த போராட்டம் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறுகிற போராட்டம். மத்திய அரசு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்கிற அந்த அமைப்பை பெயர் மாற்றம் செய்வதாக அறிவித்திருக்கிறது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்று. ஆனால் அடிப்படையில் இது அரசியல் தலையீடு அமைவதற்கு ஏற்ற வகையில் அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களை அந்த ஆணையத்திலே நியமிக்கக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்கிறார்கள். இதுவரையில் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்கிற அந்த அமைப்பில் உறுப்பினர்களை மருத்துவர்களே தேர்வு செய்தார்கள். ஆனால் இப்போது மோடி அரசு அமைக்கவிருக்கிற அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தில் மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6 பேர் இடம்பெற முடியும். மிச்சமுள்ளவர்களை அரசாங்கம் நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய யாரையும் உறுப்பினர்களாக நியமித்துக் கொள்ள முடியும். ஆக இதன் மூலம் தேசிய மருத்துவ ஆணையத்தின் நிர்வாகத்தை அரசியல் சக்திகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லது பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதனால் அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கும். இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அமைப்பிலே ஊழல் முறைகேடுகள் இருக்கின்றன என்று சொல்லுவதை யாரும் மறுக்க முடியாது. ஊழல் எல்லா துறைகளிலும் தலைவிரித்தாடுகின்றன, மலிந்திருக்கின்றன. ஆகவே ஊழலை ஒழிப்பதற்கு அமைப்பை மாற்றுவது, அமைப்பின் பெயர்களை மாற்றுவது என்பது ஒரு வழிமுறையாக இருக்க முடியாது. திட்ட கமிஷனையே மாற்றி நிதி ஆயோக் என்று பெயர் மாற்றம் செய்துவிட்டார்கள். இதனால் ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சப் பிளான் என்கிற அந்த திட்டத்தையும் ஒழிக்க வேண்டிய நிலை உருவாகிவிட்டது. அதேபோல் ஒவ்வொரு அமைப்பின் பெயரையும் மாற்றுவது, அந்த அமைப்பினுடைய நிர்வாக கட்டமைப்பையும் மாற்றுவது, நடைமுறைகளையும் மாற்றுவது என்பது இவர்கள் ஏதோ ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள் என்கிற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்கிற அந்த அமைப்பின் பெயரை அரசியல் உள்நோக்கத்தோடு தான் தேசிய மருத்துவ ஆணையம் என்று மாற்றுகிறார்கள் என விடுதலை சிறுத்தைகள் குற்றம் சாட்டுகிறது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து மருத்துவர்கள் தொடர்ந்து போராட வேண்டும். மருத்துவர்களின் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையான ஆதரவை நல்குகிறது. முத்தலாக் தொடர்பாக மத்திய அரசு ஒரு பொய்யான கற்பனையான கருத்தை உருவாக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாமியர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நம்முடைய அரசு மதசார்பற்ற அரசு. அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இயங்கக்கூடாது அல்லது எந்த மதத்துக்கும் எதிராக இயங்கக்கூடாது. இஸ்லாமியர்களின் தனிச்சட்டத்திற்கு எதிராக, அவர்களின் ஷரியத் சட்டத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை இந்திய அரசு மக்களவையிலே நிறைவேற்றியிருக்கிறது. மாநிலங்களவையிலும் அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஒரு வழக்கை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு நபர் செய்த நடவடிக்கையை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் உணர்வுகளுக்கு எதிராக, அவர்களின் தனிச்சட்டத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. முத்தலாக் என்பது ஒரே நேரத்தில்
ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல, அது மூன்று முறை சொல்லப்படுகிற ஒன்று. மொத்தத்தில் மூன்று மாதங்களில் மூன்று முறை சொல்லலாம். ஒரு மாதம் முதலில் சொன்னதுக்கு பிறகு ஒரு மாதம் இடைவெளி கொடுத்து அதன் பிறகு இரண்டாவது முறை தலாக் சொல்லுவது, மீண்டும் கால இடைவெளி கொடுத்து மூன்றாவது முறை தலாக் சொல்லுகிற போதுதான் விவாகரத்து நிறைவு பெறும். ஆகவே அந்த நடைமுறையை முத்தலாக் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே தடவை முத்தலாக் என்று முத்தலாக் 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 என்றோ அல்லது முத்தலாக் என்றோ சொல்லுவதில்லை. அந்த நடைமுறை இஸ்லாம் சமூகத்தில் இல்லை. ஆனால் அரசு அப்படி சொல்லப்படுவதாக ஒரு கற்பனையான கருத்துருவாக்கம் செய்து அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களையெல்லாம் விடுவித்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது தேவையற்ற ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குகிற முயற்சி. ஆகவே மத்திய அரசு அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையில் மீண்டும் இது குறித்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் அறிவிப்பு என்பது அவர் எந்த பின்னணியிலிருந்து பேசுகிறார், அவர் குரல் யாருடைய குரலாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. தன்னுடைய உரையின் போது அவர் மறைந்த நடிகர் ஷோ அவர்களை பற்றி குறிப்பிட்டார். அவர்தான் எனக்கு அனைத்து வகையிலும் ஆலோசனை வழங்கக்கூடியவராக இருந்தார் என்பதை போன்று அவர் இருந்தால் தனக்கு 10 யானைகளின் பலம் கிடைத்திருக்கும் என்று அவர் சொன்னதும், ஆன்மீக அரசியலைத்தான் நான் முன்னெடுப்பேன் என்று அவர் கூறியதும், அவருக்கு பின்னால் எத்தகைய சக்திகள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. சாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியலை முன்னெடுப்பேன் என்று அவர் சொல்லுவதன் மூலம் ஒரே நேரத்தில் இரண்டு தரப்பினருக்கு அவர் பதில் சொல்லுகிறார். சாதி மத சார்பற்ற என்ற சொல்லின் மூலம் அவர் பாரதிய ஜனதா போன்ற மதவாத கட்சிகளோடு சாதியவாத கட்சிகளோடு சேர மாட்டேன் என்று பதில் சொல்லுவதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆன்மீக அரசியலை முன்னெடுப்பேன் என்று சொல்லுவதன் மூலம் மதவாத அரசியலோடு போக மாட்டேன் என்றாலும் அதற்காக மதசார்பற்ற சக்திகள் என்று சொல்லிக்கொள்கிற முற்போக்கு சக்திகளோடும் நான் இணைய மாட்டேன். முற்போக்கு சக்திகள் என்றால் கடவுள் மறுப்பாளர்கள், மதம் சாதி போன்றவற்றை எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்களோடும் நான் சேரமாட்டேன். ஆக ஒரே நேரத்தில் இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகளோடும் சேரமாட்டேன், ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா போன்ற மதவாத சக்திகளோடும் சேரமாட்டேன், என் வழி தனி வழி என்பதை போன்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். ஆன்மீகவாதம் வேறு மதவாதம் வேறு என்பதை மிக நுட்பமாக சிந்திக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் என்பது மதம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆன்மீகவாதம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலே போதுமானது. அதற்கு ஒரு மதம் சார்ந்து இருக்க வேண்டும், மதம் சார்ந்த அடையாளங்களை சுமக்க வேண்டும், மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களை ஏற்க வேண்டும் என்று பொருள் இல்லை. ஆகவே மதவாதம் வேறு ஆன்மீகவாதம் வேறு. ஆனால் அவர் ஆன்மீகவாதம் என்கிற போது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளங்களை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மதத்தின் புனித நூலிலிருந்து, புனித நூலாக சொல்லப்படுகிற பகவத்கீதையிலிருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். ஆன்மீகம் என்பது கிறிஸ்தவத்திற்கும் பொதுவானது, இஸ்லாத்துக்கும் பொதுவானது, இந்து மதத்திற்கும் பொதுவானது, பௌத்தத்திற்கும் பொதுவானது, சமணத்திற்கும் பொதுவானது, உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கும் பொதுவானது ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியதல்ல. ஆகவே அவர் ஆன்மீகவாதம் என்று சொல்லுவதை மதம் சார்பற்ற ஒரு அரசியல் என்று புரிந்து கொண்டால் கூட அவர் மேற்கோள் காட்டுவதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அவர் காட்டுகிற அடையாளங்களும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்துதான் இருக்கிறது. எனவே அவர் மதவாத அரசியலை நோக்கி போக மாட்டார் என்பதை
எதிர்காலத்தில் அவர் மேற்கொள்ள போகிற நிலைப்பாடுகளிலிருந்தும் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளிலிருந்தும் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் கூட அவர் ஆன்மீகவாதத்தையும் மதவாதத்தையும் பிரித்து பார்க்கிற அல்லது அதன்படி பிரித்து தனித்து செயல்படுகிற வல்லமை பெற்றவரா என்பதை எதிர்காலத்தில் அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். விடுதலை சிறுத்தைகளும் திமுகவோடு இணைந்து பல இடங்களில் கருப்புக்கொடி காட்டி வருகிறோம். தொடர்ந்து ஆளுநரின் இந்த நடவடிக்கைகளுக்கு விடுதலை சிறுத்தைகளும் கடுமையாக நாங்கள் ஜனநாயக முறைப்படி எதிர்ப்பு தெரிவிப்போம். ஏனென்றால் அவருக்கென்று சில வரம்புகள் உள்ளன. அந்த வரம்புக்கு உட்பட்டு அவர் செயல்பட வேண்டும். பொதுமக்களை சந்திப்பதோ பொதுமக்களுடைய குறைகளை கேட்பதோ கூட தவறல்ல. மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவது, அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்துவது ஒரு ஆளுநருக்கான கடமை அல்ல. அதற்கென அதிகாரிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். தலைமைச் செயலாளரை அழைத்து பேசலாம், முதலமைச்சரை அழைத்து பேசலாம். அதிகாரிகள் என்று சொன்னால் ஆணையிடுகிற ஆட்சி நிர்வாகத்திற்குள்ளாக முடிவெடுக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்திற்குள்ளாக அவர் தலையிடுவது ஏற்புடையதல்ல. ஆகவே ஆளுநரின் இந்த போக்கு ஜனநாயக விரோத போக்கு, அவருடைய வரம்புகளை தாண்டிய நடவடிக்கை. எனவே விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அவங்க அவங்களுடைய அவர் அஸ்ஸாமில் இருந்தப்ப எதுவும் செஞ்சுருக்காரு. அஸ்ஸாம்ங்கிறது ஒரு மாநிலம் அல்ல, மாநிலமாக நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அது வேறு, தமிழகம் போன்ற மாநிலங்கள் என்பது வேறு. அஸ்ஸாமில் கூட அவர் அப்படி செய்யக்கூடாது. சின்னஞ்சிறு மாநிலமாக இருந்தால் கூட அப்படி செய்ய முடியாது. யூனியன் டெரிட்டரி என்கிற இடத்திலாவது ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றன. நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகள், யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி டெல்லி. ஆனாலும் கூட பாண்டிச்சேரி டெல்லியில் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் உள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிற போது மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்க வேண்டுமே தவிர ஆளுநர் கவனிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை செய்வது சரியானதல்ல.